உருளைக்கிழங்கு அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு வந்து நாங்கள் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். வேக வச்சு உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, 1/4 கிலோ சர்க்கரை. இப்போ எவ்வளோ குவான்டிட்டி உருளைக்கிழங்கு எடுக்கிறோமோ பொட்டேட்டோஸ் அதே அளவுக்கு சுகரும் எடுத்துக்கணும். நெய் 100 ml நெய், 100 கிராம் 100 ml அந்த அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். பால், காய்ச்சின பால் இது, அதுவும் 100 ml. பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சவொடனே உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ நான் இப்போ இதை எடுத்து நான் ஒரு பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்கள், அரைச்ச உருளைக்கிழங்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். அரைச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு. இப்போ நான் பேன் வந்து வச்சுருக்கேன் கேஸில். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கடாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் விடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 100 ml நெய், அதுதான் அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அரைச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும். உருளைக்கிழங்கு நல்லா நீங்கள் மேஷ் பண்ணிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அல்வா. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு 5 லேருந்து ஒரு 10 நிமிஷம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்ததால் ரொம்ப வேக வைக்கணும் அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து இதில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இதில். நூறு எம்எல் பால். கால் கிலோ உருளைக்கிழங்குக்கு 100 ml பால் ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு அல்வா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. யூஸ்வலாக பாதாம் அல்வா அப்புறம் வந்து கோதுமை அல்வா அந்த மாதிரி தான் செய்வாங்க எல்லாரும். உருளைக்கிழங்குல அல்வா வந்து வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது இது உருளைக்கிழங்குல தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றத. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.
ரெண்டும் ஒண்ணா கலக்கு கலக்கற அளவுக்கு. பாலும் உருளைக்கிழங்கும் இப்ப நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு. கலரே கொஞ்சம் நல்லா பியூர் ஒயிட் கலர்ல மாறிச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம சர்க்கரையை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணோடனே கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும், அதை பற்றி ஒன்று. நம்ம கலரை கலரை திருப்பியும் நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும் அல்வா பதத்துக்கு. சர்க்கரை போட்டோடனே ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு, அல்வா பதத்துக்கு ரெடி ஆயிட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய விஷ். வேணுன்றவங்க ஃபுட் கலர் எனி கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ண போகிறேன். அழகா ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கே. பாருங்க எவ்வளோ அழகா ஆரஞ்சு. இன்னும் கொஞ்சம் டார்க்கா வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலர் மிக்ஸ் ஆகும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். நெய் நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்டாக வரும். ஷைனிங்காக சில்கியாக அல்வா ரெடி ஆயிட்டிருக்கு. எவ்வளோ ஈஸியான சீக்கிரமான ஒரு டிஃப்ரெண்டான பொட்டேட்டோ அல்வா பார்த்தீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு.
இப்போ வந்து நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பிஞ்ச். அதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வறுத்த முந்திரி பாதாம் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். வாசனை நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு, நெய்யோடைய வாசனை. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போதும், அல்வா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷிங்க்கு முந்திரி பாதாம் வச்சுக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு அல்வா ரெடி.